வணக்கம். ஸ்கந்த கிராமியம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அரிசி. இது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய வித்து, தூயமல்லி அரிசின்னு சொல்லுவாங்க. தூயமல்லி அரிசி பார்த்திங்கன்னா அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பாரம்பரிய அரிசி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காலத்து மன்னர்கள் விரும்பி சாப்பிட்ட அரிசி. ஸோ இது அந்த காலத்துலேருந்து உள்ள அரிசி, நம்மளோட ஓன் ப்ரீடு. இது தூயமல்லி அரிசி வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது பியூர் ஆர்கானிக். இந்த அரிசி நார்மலாக பூச்சிக்கொல்லாம் போடாமல் ஆர்கானிக் முறையில் விளையப்பட்டு இப்போ நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் உள்ளது. நார்மலாக மற்ற அரிசிகளை விட இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதில் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு அரிசி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த தூயமல்லி அரிசி இருக்கும். பார்த்திங்கன்னா இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொன்னி அரிசி எப்படி இருக்கோ அதே மாதிரி இது சமைச்சதுக்கப்புறம் நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும், குயிக்காகவும் வந்துடும். இப்போ ஜீரணம் ப்ராப்ளம் உள்ளவங்க, குயிக்காக ஜீரணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த தூயமல்லி அரிசி ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது, இது அதிகமான புரதச்சத்து, நார் சத்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், ஜிங்க்கு, மற்ற நிறைய விட்டமின்ஸு இதில் நிறையா இருக்கிறதுனால இது நரம்பு மண்டலம், நம்ம பாடியில் வீக்னஸ்ஸு, பாடி வீக்னஸ் இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது அவங்கெல்லாம் இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். போன் வீக்காக இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இல்லை இந்த கர்ப்பிணி பெண்கள், இல்லை பாலூற்ற தாய்மார்கள், இவங்க வந்து இந்த ரைஸில் சமைத்த சாப்பாடை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஏஜிங் ஆகிறத தடுக்கிற சக்தி இந்த தூயமல்லி அரிசிக்கு உண்டு. பொதுவாகவே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது அந்தளவுக்கு இதில் சத்துக்கள் உள்ளது. இது நீங்கள் கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்து இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய கூகுள், யூடியூப்ஸு, கூகுளில் நிறைய ஆர்டிகல்ஸ் இதை பற்றி எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி இந்த அரிசி எடுக்கலாம். ஏன்னா தூயமல்லி அரிசி பொதுவாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இதை தேடி கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் பியூர் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி கொண்டு வரப்பட்டது. எல்லாத்துக்கும் இது கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறோம். இதை வாங்கி பயன்பெறணும்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி. வணக்கம்.